பண்ணுறீங்கன்னா நாளையில உண்மையாவே எனக்கு சுசீந்திரன் சார் இல்லைன்னா நான் இந்த இடம் எனக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அப்புக்குட்டியா இன்னைக்கு சிவபாலன்ன்றது என்னுடைய அம்மா அப்பா வச்ச பேருனாலும் இந்த உருவத்தை காமிச்ச என்னுடைய இருந்தாலும் அப்புக்குட்டிங்கிறவனை ஒரு பெரிய அடையாளமாக காட்டினது வந்து சுசீந்திரன் தான். வெண்ணிலா கபடி குழுங்கிற படம் வந்து நான் என்ன சின்ன சின்ன ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். மதுரை மதித்தியத்தில் அந்த படம் பார்க்குறேன் நான். படம் பார்க்கும்போது அந்த கபடி கடைசி சீன் இருக்குல்ல, ஆமாம், நீங்கள் போகிற அந்த ரைட் போகிற இடத்துல கீழேருந்து கத்துறாங்க எல்லாம், அந்தளவுக்கு படத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு ரோலாக அது வந்து கண்டிப்பாக சார். அது வந்து என்ன சொல்கிறேன், அது ஒரு வெறியாக நடித்த படம் தான் சொல்லலாம். விஷ்ணுலேருந்து சூரியலேருந்து நானாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், ஆல் ஒர்க்கு அந்த டீம் பார்த்துட்டு என்றைக்கும் சில படங்கள்லாம் போனோம், அந்த டீம் சில படங்கள் ஞாபகம் வரும், ஏ அதே டீம் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அந்த படம் ஒரு மாதிரி வரும்ல அப்படின்னு தோணும். அந்த டீம் ஒர்க் வந்து இன்றைக்குமே என்னால் மறக்க முடியாத ஒரு படம். டைரக்டருடைய ஆக்டிங் சொல்லி கொடுக்குற விதம், அதில் ஒர்க் பண்ண அசோசியேட்டாக இருக்கட்டும், எல்லாருமே எப்படி அமைஞ்சதுன்னு சொல்ல போனால் தீபாவளியில் சுசீந்திரன் சார் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ ஒரு டீ கடைக்கார என்ன நமக்கு தெரிஞ்ச ஒரு சண்முகன்னு நினைக்கிறேன், அவர் அவர் பேர் தான் எனக்கு அவன் இல்லை, நான் மனசில் எல்லாம் இருக்கார், அவர் எதுவும் நினச்சிடக்கூடாது, அது வேறு டக்குனி பேர் வரல. அவர் சொல்லி விடுறாரு, தீபாவளின்னு ஒரு படம் நடக்குது, நம்ம தெரிஞ்ச தம்பி தான் சுசி ஒர்க் பண்ணுறப்பில், நீ போய் பாரு தம்பி அப்படிங்கிறார். நான் அவரை போய் பார்க்குறேன், ஒரு சின்ன ரோல் கொடுக்குறாரு, அதில் நடித்தேன். அது ஓகே, வெளியில் எலிஸ் சார் படம், அவர் படங்கள் நிறைய பண்ணியிருந்தாலும் அந்த படத்தில் அவர் காரணம் அவர் தான். நடித்து முடித்தோடனே அப்புறம் இவர் படம் பண்ணுறாரு, எனக்கு ₹9 நோட்டு அப்போ நடித்து முடிச்சிருக்கேன், ரிலீஸ் ஆகி அந்த படம் பார்த்துருக்காரு, உட்காந்துருக்காங்க, நான் போய் பார்க்குறேன். பார்க்கும்போது வாங்க அப்படிங்கிறாரு, எனக்கு ஒரு பார்த்தோன்னே ஒரு ஜூஸ் கேரக்டர் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த 7 பேரில் யாராவது ஒரு ஆள் கொடுக்கக்கூடாது சார், சத்தியமாக கேட்டேன் அப்படின்னோடனே, இல்லை தம்பி இது வந்து 7 பேரில் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆமாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே பண்ணிட்டோம் அப்படின்ட்டார். சரி ஓகே, நம்ம ஓகே பண்ணியாச்சுன்னா என்ன பண்ண முடியும்னு நானும் வந்துட்டேன். இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து எனக்கு ஃபோன் வந்திருக்கு, என் ஃபோன் ஒர்க் ஆகும் அந்த டைம். அப்போ திரும்ப அதே மாதிரி அவர்கிட்ட சொல்கிறேன், அந்த பையன் இருந்தால் கூப்பிட்டுவாங்க வர சொல்லுங்கள். நான் வந்து என்னை 10 நாள் கழித்து பார்க்குறாரு, அவர் சொல்கிறார், சுசீந்திரன் உன்னை கூப்பிட்டாப்புலப்போ முதல்ல அவர் போய் பாரு அப்படின்ட்டு. எதுக்கு ஒருவேளை அந்த 2 நாள் டேட் சொல்கிறது கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு நானும் சைக்கிள் எடுத்துகிட்டு அம்மா போய் சார் அவனு போய் நின்றுன்னு வாங்க அப்படின்னு சொன்னார். ஓகே சரி சார், எப்போ சார் வரணும், வாங்க மேலே வாங்க அப்படின்னாரு. மேலே கூட்டு போயிட்டு கதை ஃபுல்லாக சொல்கிறார், எதுக்கு நம்மகிட்ட இவ்வளோ பெரிய கதையை சொல்லிட்டு இருக்காரு, யாரும் மதித்து நம்மகிட்ட இப்படிலாம் சொன்னதே இல்லையா, சினிமாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லைன்னா ஃபுல் கதையை சொல்கிறார். என்னது அதிசயமாக இருக்கு, இந்த கேரக்டர் அப்புக்குட்டிங்கிற கேரக்டர் போனால் நம்ம பண்ணால் சூப்பராக இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக கதை முடிஞ்சோன்னே சொல்கிறாரு, இந்த கேரக்டர் அப்புக்குட்டிங்கிற கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்கிறார். பயங்கர ஹாப்பி, என்னடா அது நம்ம நினச்ச மாதிரியே நடக்குது மாதிரியே இருக்க, இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் தோணுது. சைக்கிள் எடுத்து பயங்கர ஹாப்பி, பண்ணுறீங்கன்னா நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் வந்துடுங்க அப்படிங்கிறாரு. ஆனால் வந்த பிறகு கபடியில் வச்சு செஞ்சாங்க தலைவா, ஒரு 6 மாதம், அது உண்மையாகவே அந்த படத்தை உயிரோடு நம்ம தியேட்டரில் பார்த்துருவோமாங்கிற பயம் கூட வந்துடுச்சு. இடையில ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா தியேட்டரில் பார்க்க முடியாதுல்ல, அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் போட்டு சாக அடித்தாங்க. ஆனால் உண்மையாக அதில் தப்பிச்சு அந்த மாஸ்டர்கிட்ட வந்து தப்பிச்சு கடைசி தியேட்டரை வந்து பார்த்த பிறகு தான் அப்பா பார்த்துட்டோண்டா படத்தை அப்படின்ட்டு மக்கள் என்ஜாய் பண்ணது அந்த ஃபஸ்ட்டு தருணம். நான் அதுக்கப்புறம் அழகர் சாமியின் குதிரை எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்தாலும் ஒரு இதுவாக இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு சந்தோஷம் வந்து வெண்ணிலா கபடி குழு தான். அந்த படம் வந்து அந்த நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம், மக்கள் நம்மளை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, பார்த்து சந்தோஷப்படுறாங்க, நம்ம பண்ணுற காமெடி ரசிக்கிறாங்க, நம்மளை ஒரு நடிகனாக ஏற்றுக்கிட்டாங்கிற மகிழ்ச்சி வந்து ஒரு 18 வருஷம் நம்ம ட்ரை பண்ணதுக்கு அது கிடைச்ச ஒரு பெரிய புத்துணர்ச்சியாக இருந்தது, அது மக்கள் கொடுத்தது தான். படத்தில் ஒரு காட்சியில் எல்லா கணவன்மார்களும் உங்களை அப்படியே அவங்களோட ஆளாக மாற்றிட்டாங்க.
மாமியார் மேல உள்ள கோ. ஆமா, அது இன்னைக்கு எங்க போனாலும் சொல்லுவாங்க, அப்புக்குட்டி என் மாமியாரை போட்டி அப்படிங்க. அப்படி மேலே லேடிஸ் ஜென்ஸு பார்த்தா நல்லா அடிச்சு என் மாமியார் முன்னாடியே திட்டுறது. அவங்க எங்க சொந்தக்காரங்க வீட்டில் போனால் கூட மாமியாருக்கு பிரச்சனை, அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம போயிட்டாலே. அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு நாள் எங்கள் மாமியாரை போடுறேன் உன்னே மாதிரி அப்படிம்பாங்க. அது வந்து நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கும், பயங்கர ஹாப்பியாக அந்த படம் நடிச்சது. இப்படி ஒரு ஸ்டார்ட் ஆச்சு. அதே போல் அப்புக்குட்டி கூட போடுறா அப்படிங்கிற அந்த சீன். ஆமாம், அந்த அந்த சீன் ஓகே, சூரிய சாரை பார்த்தா கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்ககிட்ட அந்த காட்சி உங்கள் சைட்லேருந்து அது எப்படி உருவாச்சு? இல்லை, எங்கள் சைட்லேருந்து ஆக்சுவலாக அது வந்து முழுக்க முழுக்க ஒரு டைரக்டருடைய பயங்கரமான க்ரியேட்டிவ் தான் அது. அவர் வந்து அதை ஃபுல்லாக அந்த சீன் சொல்லும்போதே எல்லாருமே சிரித்தோம். சிரித்தோங்கிறத விட அதை எடுத்த பிறகு இன்னும் ஹையஸ்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் சொல்லும்போது கூட எங்களுக்கு மீடியமாக தான் தெரிஞ்சது. அந்த ஸ்க்ரீனில் சூரியோடைய பர்ஃபார்மன்ஸு கூட எல்லாருமே, அந்த கொட்டை போடு போடுறவராக இருக்கட்டும், அவருடைய பர்ஃபார்மன்ஸு எல்லாமே சேர்ந்து அந்த சீனாக பார்க்கும்போது சொன்னதை விட அது வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இன்னொரு காமெடி இருந்தது, அதை எடுக்க மாட்டாங்க. வழுக்கு முறையிடுற காமெடி ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, வேஸ்ட்டை அவுத்து விட்ருவாங்க, என் பையன் கீழே வந்து சொல்லுவான், அப்பா குட்டி தெரியுதுப்பா குட்டி தெரியுதுப்பாம்மா. அந்த காமெடி தான் நான் பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருந்தேன். அது கடைசியில் பட்ஜெட் காரணமாக எடுக்க முடியாமல் போச்சு. அது எனக்கு அந்த படத்தில் ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. காமெடி சீன் வேறு சொல்லிட்டேன், டைரக்டர் வேறு எதுவும் வைக்க போகிறார். ஓகே, சரி ஓகே. அந்த அந்த பரோட்டா காமெடியில் அந்த கோடு போட்ட சீன், ஆமாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எது? என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க? நான் மீன் குழம்பு நல்லா விரும்பி சாப்பிடுவேன். ஆமாம், பரோட்டா. ஆமாம், மீன் குழம்பு நமக்கு இன்றைக்கி வரைக்கும் நுப்பாட்ட முடியல. நானும் வெஜிடேரியன் ஆகணும்னு முயற்சி பண்ணுவேன். அந்த மீன் குழம்பு மட்டும் நம்ம இழுத்து எப்படியா சாப்பிட வச்சிடும். அது ரொம்ப சிறப்பு. மீன் கருவாடு இந்த மாதிரி ஐட்டம் நல்லா சமைக்கவும் செய்வோம் நம்ம. அதனால் ஹிட் ஆகிடுதுல்ல. சாப்பாடு போடு அப்புறம் அந்த கேரக்டர் இன்றைக்கும் அஜித் சார் வாயால் ஒரு பேரை சொல்கிறது அவ்வளோ தடவை மறக்க முடியாத ஒரு விஷயம். முடியாத பேர் இன்றைக்கும் யாராவது சாப்பாடு போடணும் அடிக்கணும்னா மயில் வாகனம் அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு. மீம்ஸ்ல நிறைய டெம்ப்ளேட்டா இன்னைக்கும் அது இருந்துட்டு இருக்கு. அந்த அஜித் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? முதல் முதல்ல சிவா சார் உள்ள, அது உண்மையே சிவா சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் அஜித் சார் கூட நடிக்கிற நமக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அவர் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து அஜித் சார் நான் சில படங்கள்லாம் நான் ஷூட்டிங்லாம் பார்த்துருக்கேன். வான்மதியிலேருந்து நிறைய படங்கள் பார்த்துருந்தேன். ஆனால் அவர் கூட அவர் பீக்கில் இருக்கார். அந்த டைமில் வந்து சிவா சார் திடீர்னு சிவா சார் ஆஃபீஸ்லேருந்து போனேன், ஒரு ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு. சரி ஓகே, என்ன ரோல் அப்படின்னா மொட்டை. அவங்களும் இதே மாதிரி தான், ஷாக்கான நியூஸ் என்னென்னா அஜித் சார் தம்பியா பண்ணுறாங்க. அஜித் சார் தம்பியா, என்ன நம்ம எப்படி அஜித் சார் தம்பி? அதே மாதிரி தான் ஆச்சு அதுவும். அஜித் சார் தம்பினா வாய்ப்பே இல்லையே. சரி ஓகே, வேலைக்காரன் ரோல். அப்புறம் தான் வேலைக்காரன் ட்ரெஸ்லாம் போட்டாங்க. ஓகே, வேலைக்காரன் தம்பின்னு சொன்னாங்க. அப்புறம் வேலைக்காரன் ட்ரெஸ் போடுறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. சரி ஓகே இல்லைன்னு. அப்புறம் இந்த கேரக்டர் பற்றி அதுக்கப்புறம் தான் சிவா சார் சொன்னார், இப்படி இப்படி அப்படின்னு சொன்னார். ஓ இப்படி இருக்குது அப்படின்னு. அஜித் சாருக்கு என்ன அப்போ வந்து அந்தளவுக்கு தெரியாது. அப்போ ஃபஸ்ட் நாள் அந்த மேக்கப் போட்டு நடிக்கிற சீன் ஒன்று அப்படியே நடித்து சிவா சார் நடித்து காமிச்சார். நான் அதை நடித்து காமி பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிக்கும்போது சூப்பராக பண்ணுறாரு அப்படின்னாரு. அப்போ தான் சுரேஷ் கண்ணா சார், ரமேஷ் கண்ணா சார் சொல்கிறார், அவர் ஏற்கனவே அழகசாமி குதிரை ஒரு படம் பண்ணியிருக்காரு, அந்த படம் பெரிய கிட்ட ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு. அப்புறம் அஜித் சார் நம்மளை பற்றி நிறைய கேட்க ஆரம்பித்தார், ரொம்ப பாராட்டினார். சூப்பர். எனக்கு அந்த படம் உண்மையாகவே வந்து பெரிய பேர். அஜித் சார் கூட ஒர்க் பண்ணி மயில் வாகனங்கிற ஒரு தியேட்டரில் பார்க்கும்போது அந்த சென்டிமெண்ட் சீன்லாம் ரொம்ப பேசப்பட்டுச்சு. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது எப்படி சொல்ல முடியும்? பார்த்தாச்சு, இதை கூட சொல்லாமல் அவள் நேரம் பேசி அதனால் அப்படியா அப்படியா. அது மாதிரி பிள்ளையார்பட்டி நிரோ நீரப்பா கணேசா அந்த சாங் எடுக்கும்போது நான் போயிருக்கேன். அதையும் சொன்னேன், வந்தீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார் வந்தேன் சார், இருந்தேன் சார். ஓ பரவாயில்லையே அப்படின்னு. அவர் நல்ல என்கரேஜ்மெண்ட்டான ஒரு மனிதர். அதுதான் விஜய் சார் கூட நிறைய படங்கள் திருப்பாச்சி நான் கிரௌண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்படி எல்லாமே அப்படி நம்ம கடந்து வந்த ஒரு விஷயந்தான். அது சுசீந்தரன் சார் மூலமாக தான் நம்ம வெளியில் காணப்பட்டோம்ங்கிறத சொல்லுவோம். அந்த படம் தான் நீங்கள் பேசின அழகர் சாமி குதிரை. நான் வந்து மதுரையில் ஒரு தனியார் கப்பில் வேலை பார்த்துட்ருக்கேன். எங்களுக்கு அந்த சிடி வந்து விழுகுது, அழகர் சாமி குதிரை படத்துடைய சிடி வந்து விழுது. ஓகே, நாங்களாம் இல்லையா விட தீவிர தீவிர வெளியீர்கள். அதனால் என்ன சிறப்பு கொண்டு போய் அந்த கேசட்டை போட்டு ஃபஸ்ட்டு படம் ஃபுல் அப்படி சவுண்டில் கேட்குறாங்க, புதுக்கிற குதிரை குட்டி பண்ணேன். எவ்வளோ பெரிய வாய்ப்பு அது உங்களுக்கு, அவர் பாட அந்த காட்சியில் நீங்கள் நடித்த அந்த அனுபவம் வந்து உண்மையிலே. அவர் நான் அவர் சமீபத்தில் அவரை ஒரு பேட்டி காண்றப்ப அவர்கிட்ட கேட்டேன், நான் அந்த பாட்டை நீங்கள் எப்படி பாடுனீங்க உண்மையிலே அவ்வளோ குதிச்சு குதிச்சு சந்தோஷமாக. நான் அவ்வளோ குரல் மாற்றி பாடியிருப்பார் அந்த பாட்டு. அவர் தமிழ் சினிமாவில் குரல் மாற்றி பாடின சில பாடல்கள் மட்டும்தான் உண்டு. அவர் உங்களுக்கு ஒரு ஒரு ஆளாக மாறியிருப்பார், உங்கள் கேரக்டராக மாறியிருப்பார் அந்த பாட்டில். அது உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளாம் கனவு காண்ற மாதிரி தான் இதெல்லாம். இளையராஜா சார் மியூசிக்கில் நடிக்கணுங்கிறது அந்த டைமில், இந்த டைம் வரைக்கும் நிறைய பேர் வந்து ஒரு கற்பனையில் இருக்காங்க. இந்த ஒரு கதை சொன்னாலே இது இளையராஜா சார் மியூசிக் பண்ணால் எப்படி இருக்கும்
அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி கதையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்மளாம் ஒரு இளையராஜா சாருடைய பெரிய ரசிகர்கள். அவர் சாங்கு பார்க்காத நாள் இல்லை, நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அப்படி ஒரு இதில் இருக்கும்போது அந்த இளையராஜா சார் மியூசிக், நான் அப்புக்குட்டிங்கிற ஒரு ஹீரோ, சுஷீந்திரன் டைரக்ஷன், கௌதம் மேனன் ப்ரொடக்ஷன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு லுக்கு வந்து கௌதம் மேனன் சார் ப்ரொடக்ஷன் அப்படி வந்ததா. அப்படிங்கிறப்ப பயங்கரமான வைரல், என்ன என்னவோ எனக்குன்னா சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ நம்மளுக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. என்னடா அதுன்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த படம் நடி ரொம்ப தள்ளி போச்சு. திரும்ப சுஷீந்திரன் கான்ஃபிடண்டாக நான் இதை பண்ணுவேன்ட்டு பண்ணது சுஷீந்திரன் சாரை வந்து உண்மையாவே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு டைரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க சினிமாவுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. நம்ம அதை கதை படிச்சிட்டோன்னா அந்த கதை கற்பனை நம்ம மைண்டில் வந்து உட்காந்துக்கோங்கிறதுக்க நான் பண்ணல. நம்ம டைரக்டர் என்ன கற்பனையில் அவர் எடுக்கிறாரோ அதை எடுக்கட்டும், அதை பண்ணுவோன்ட்டு நான் அதை மட்டும் படிக்கலை. அவர் சொல்லி கொடுத்த டைலாக் மட்டும் கொஞ்சம் மனப்படம் பண்ணி கரெக்ட் பண்ணி நடித்தேன். ஆனால் பாஸ்கர் சக்தி சார் தான் முழு விஷயம். ஏன்னா ஒரு கதை உருவாகலன்னா நம்ம அந்த படத்தில் நடிக்கவே முடியாது. அவர் எழுதின கதை அந்தளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறப்ப டைலாக்கும் அவர் சூப்பர். அவர் தான் டைலாக் அந்த படத்துக்கு வச்சிருப்பார். எனக்கு இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணது தான் பிரமிப்பு. ரெண்டாவது அவர் மாற்றி பண்ணது நம்ம சான்ஸே இல்லை. இளையராஜா சார் ஒரு விஷயம் சொன்னார், படம் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கியா படம், நல்லா நடிச்சிருக்கியா அப்படின்னார். ஐயா தெய்வமே, ஏங்க எவ்வளோ பெரிய விஷயம். அவர் வந்து சொல்கிற போது நம்ம மியூசிக்குங்கிறதே பெரிய விஷயம். நான் என்னென்னா கொஞ்சம் தைரியமாக இருந்தது. சுஷீந்திரன் சாருங்கிறனால தைரியம் இருந்தது, நம்ம பண்ணிடுவோம், அவர் சொன்னதை கரெக்டாக பண்ணிடலாம். அது அந்த தைரியம் தான், சுஷீந்திரன் சார் மேலே உள்ள தைரியம் தான் எனக்கு வந்து அந்த படத்தில் ஓரளவு நல்லா நடிச்சேன்னா ஞாபகம் இருக்கு. அவங்களை கூப்பிட்டு கதை சொல்லி நீ தான் அந்த அப்புக்குட்டிக்கு. ஆமாம், அது எப்படி கரெக்ட், நீ தான் பண்ண போறேன் ஞாபகம் இருக்கு. ராஜா சார் அடுத்தது அதிர்ச்சி அந்த ஆமாம் ஃபஸ்ட் நாளே எனக்கு ஷாக் தான். என்னென்னா வராது அப்புக்குடி உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற திடீர்னு ஃபோன் பண்ணி லைட்டாக அரசல் புரசல் அப்புக்குடி நடிக்கிற அந்த படத்தில் அப்படின்னு மட்டும் தெரியுது. என்ன ரோல்னா தெரியல, முக்கியமான ரோல் பண்ணுற அப்படிங்கிறது மட்டும் தெரியுது, என்னென்னு தெரியாது. பார்க்கணும் வாடா அப்படின்ட்டாரு. ஏவிஎம் பேக் சைடு ஆட்டோவில் வந்து அவர் இறங்குறாரு. நான் அப்படி தான் டீஸு ஒரு டீ கீழே டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன், இங்கே வந்துடுறேன் சார் அப்படின்னா. நான் அங்கே போகிற வழி தண்டன பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னாரு. வந்தார், பார்த்தாரு, அடுத்த படத்தில் நீ தான்டா ஹீரோ அப்படின்னாரு. என்ன சார் சாக்கு, அதான் என்ன சாக்கு டீ. ரமேஷனும் அவர் ரமேஷ் அவரோட ஃப்ரெண்டும் அவர் வந்தாங்க. அங்கேயே ஒரு டீயை சாப்பிட்டோம். பாக்கெட்லேருந்து சில்லற காசை எடுத்து கொடுத்தாரு. இந்த வச்சு இது அட்வான்ஸ் அப்படின்னாரு. அது அது வந்து பெரிய என்னென்னா நம்ம இது தானே ஒன்று நினைப்போம்ல சார், அதை மீறி ஏதோ ஒன்று நடக்குங்கிறது அந்த படத்தில் ஒரு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அது வந்து நம்ம நினைக்கிறத மீறி ஒரு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிற மாதிரி கூட நான் நினச்சிக்கிட்டேன். அது அது கூட எனக்கு ஒரு நல்ல அனுபவம். என்னென்னா விஷ்ணு வந்து வெண்ணிலா கபடி குழு படத்தில் நடிக்கும்போது ஹீரோயின் இல்லைன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, நான் ஹீரோயினி மாதிரி பண்ணுவேன், விஷ்ணு வந்து நடிப்பான். இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் விஷ்ணுவும் எங்களுக்கும். ஒரு நாள் ஏதோ ஒரு இதில் விஷ்ணுக்கிட்ட சொல்கிறாப்புல விஷ்ணு சொல்கிறார், உங்களுக்கு சரண்யா மகன் உங்களுக்கு ஹீரோயின் எந்த எப்படின்னு இருக்கும் அப்படிங்கிறான் அவன். அதான் ஏன் ஆனால் என்ன அப்படின்னு நான் கிண்டலா சொல்கிறேன். ஒன்று சரண்யா முன்னாடியே சொல்கிறேன், சரண்யா உங்களுக்கு ஜோடியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறான் அவன். இப்படி ஒரு சின்ன ஒரு எங்களுக்குள்ள ஒரு சின்ன காமெடி போச்சு. அது பார்த்தா அப்படியே மாதிரி அழகுசாமிக்குள்ள நடக்குது, அது எப்படின்னு தெரில. அப்புறம் பார்த்தா நானே விஷ்ணுகிட்ட சொல்லியிருக்கேன், விஷ்ணு பார்த்தியா சொன்ன மாதிரி பாரு எப்படி நடக்குது பாரு அப்படின்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு உண்மையாக சுஷீந்திரன் சார் இப்போ சொல்லணுன்னா நிறைய ஹீரோயினி தேடினார் அந்த படத்துக்கு. என் கூட நிறைய பேர் நடிக்க மாட்டேங்கன்னு சொன்னாங்க. அது டைரக்டரோட அனுபவம் தான், அது நம்ம அனுபவம் கிடையாது. அது அவருக்கு அவ்வளோ வழி இருந்திருக்கும், எத்தனை பேர் நடிக்க மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் சரண்யா வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிச்சு. முதல்ல சரண்யாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முதல்ல அந்த ஃபஸ்ட்டு படம் நாங்கள் வெண்ணிலா கபடிக்குள்ளே நடித்து ரீச் ஆன பிறகு ஒரு விஷயம், அப்புக்குட்டி வாழ்க்கையில் ஒரு திருப்பமான ஒரு படம், அதில் சரண்யாங்கிறப்ப தேங்க்ஸ் சரண்யா மோகன் அப்படி தான் சொல்லுவேன் சார். அந்த பொண்ணு உண்மையாகவே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு, எங்கள் எல்லாத்தையும் கலகலப்பாக பேசுவோம். இன்றைக்கி அந்த ஒர்க் பண்ண நாட்கள் எங்களுக்கு மறக்கவே முடியாது. அந்த படம் நடிச்சுட்டு இருக்கும்போதே சரண்யா சொல்லிச்சு, உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும் பாருங்களேன் அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல எண்ணங்கள் பாருங்கள், மகிழ்ச்சியான ஒரு. அந்த பொண்ணு கூட ஒர்க் பண்ணது எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். Myself wondering what did happen to the last 10. I ran away with my life fast forward, never turned back again.
It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And I'm team.